ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடன் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி அரையிறுதியில் தோல்வி அடைஞ்சதன் காரணத்தினால இந்திய அணியின் கிரிக்கெட் நிர்வாகமான பிசிசிஐ தற்போது அதிரடியான முடிவெடுக்க போகிறாங்களாம். அது என்ன அப்படின்னா, இந்திய அணியின் மூன்று வகையான கிரிக்கெட்டிற்கும், அதாவது டெஸ்ட், ஓடிஐ, டி20, இந்த மூன்று வகையான கிரிக்கெட்டிற்கும் மூன்று வகையான கேப்டன்களை நியமிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி வந்துட்டுருக்காங்களாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை போட்டியில இந்திய அணி ரொம்பவே வலுவா இருந்தாங்க. லீக் போட்டிகளில் ரொம்பவே சிறப்பாக விளையாடி புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தையும் பிடிச்சாங்க. இந்திய அணி தான் கோப்பையை வெல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில எதிர்பாராத விதமா அரையிறுதியில நியூசிலாந்து அணிக்கிட்ட தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இதன் காரணத்தினால தற்போது விராட் கோலியின் கேப்டன்ஷிப் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, விராட் கோலியை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவி கொடுக்க வேண்டும். ஐபிஎல் போட்டியில அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியை ரொம்பவே வெற்றிகரமா வழி நடத்துறாரு. அதனால அவருக்கு தான் கேப்டன் பதவியை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வலுத்து வந்துட்டு இருக்கு. இது பத்தி தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள பிசிசிஐ என்ன சொல்றாங்க அப்படின்னா, விராட் கோலியை டெஸ்ட் போட்டிக்கு மட்டும் இந்திய அணிக்கு கேப்டனா நியமிச்சு விட்டு ஓடிஐ மற்றும் டி20 இந்த இரண்டு விதமான ஃபார்மெட்டிற்கும் ரோஹித் சர்மாவை கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை வழங்கியிருக்காங்களாம். அப்படி இல்லைன்னா விராட் கோலியை டெஸ்ட் மேட்சிற்கும் ரோஹித் சர்மாவை ஒன்டே மேட்சிற்கும் டி20க்கு இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி இல்லைன்னா ஹார்திக் பாண்டியா இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை வழங்குறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2020 நடக்க உள்ள 21 உலகக்கோப்பை போட்டிக்கு இந்திய அணி இளம் வீரர்கள் கொண்ட அணியா உருவாக்க போறாங்களாம். இதன் காரணத்தினால தற்போது இந்த ஐபிஎல் போட்டியில டெல்லி அணியை ரொம்ப வெற்றிகரமா வழிநடத்தின ஸ்ரேயஸ் ஐயரை இந்திய அணியின் 20 கிரிக்கெட் போட்டிக்கு கேப்டனா நியமிக்கலாம் அப்படின்ற ஆலோசனையும் பிசிசிஐ நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம். இது போல மூன்று வகையான கிரிக்கெட்டிற்கும் மூன்று விதமான கேப்டன்களை நியமிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு கேப்டன் அந்த ஒரு விதமான கிரிக்கெட் போட்டியில மட்டுமே அவங்களால அதிகப்படியான கவனத்தை செலுத்த முடியும். அதனால இந்திய அணி அனைத்து விதமான ஃபார்மட்களிலும் அதிகமான வெற்றிகளை குவிக்கும் அப்படின்னு பிசிசிஐ முடிவெடுத்திருக்காங்களாம். இது பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவிலேயே வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.